திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் திமுகவை சேர்ந்த நபர் அரசு பள்ளிக்குள் நுழைந்து தலைமை ஆசிரியரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவிநாசி கைகாட்டி பகுதியில் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் பின்புறம் வசிக்கும் பாஸ்கர் என்பவர் வீட்டிலிருந்து நாள்தோறும் பள்ளி வளாகத்திற்குள் குப்பைகளை கொட்டுவதால் மாணவ மாணவிகள் சிரமத்திற்குள்ளாகி வந்தனர். பள்ளி தலைமை ஆசிரியரின் அறிவுறுத்தலின்படி குப்பைகளை பள்ளி வளாகத்திற்குள் கொட்ட வேண்டாம் என தெரிவிக்க நேரில் சென்ற மாணவர்கள் கௌஷிக், கார்த்தி ஆகியோரை வீட்டின் உரிமையாளர் பாஸ்கர் அடித்து திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து பாஸ்கர் கொடுத்த தகவலின் பேரில் அவரது உறவினரும் திமுகவை சேர்ந்தவருமான துரை என்பவர் பள்ளிக்கு சென்று ஆசிரியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் தலைமை ஆசிரியர் செந்தாமரை கண்ணனின் கன்னத்தில் அறைந்த அவர், அப்படித்தான் செய்வோம், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்றார். இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செடி தண்ணி ஊத்த போகும்போது கழுவுன தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்துனாங்க, எங்க மேலேயும் ஊத்த வந்தாங்க. அதுக்கு நாங்க எதுக்கு ஊத்துறீங்க கிளாஸ்குள்ள சொன்னோம்னா, அவங்க சார் வந்து கேட்டாரு. நாங்க சார்ட்டுன்னு சொல்லணும், சார் வந்து கேட்டோமே மரியாதைலாம் பேசினாங்க, அதனால நான் சார் கூப்பிட்டு வந்துட்டாரு. அப்புறம் நாங்களாம் இப்ப கேட்க போது அவங்க அடிச்சிட்டாங்க. எதை வச்சு அடிச்சாங்க? கல்லை வச்சு எங்களை அடிச்சாங்க. அப்புறம் மாப்பு குச்சி ஒன்று எடுத்தாங்க, வச்சிருக்காங்க, அதை வச்சு அடிச்சாங்க. அடிபட்டுனால அடிச்சிட்டாங்க.